விங்க்ஸ் கிளாஸ் விங்க்ஸ்ர்பக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இரண்டாம் நிலை காவல தேர்வுக்கு பயன்படுத்தலாம். நம்ம வந்து சயின்ஸ் மீன்ஸ் வந்து நம்ம விலங்கியல் தாவரவியல் சம்பந்தப்பட்ட ஒரு 50 கேள்விகள் வந்து ஒரு முக்கியமான கேள்விகள் வந்து இலவசமாக தேர்வு பார்க்கலாம். கண்டிப்பா டெஸ்ட் எழுதி பாருங்க. குவஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தெரியாத கேள்விகள் இல்ல டவுட்டடா இருக்கு சார் இந்த கேள்விக்கு மட்டும் அப்படின்னா மட்டும் இந்த வீடியோ மூலமா அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து நீங்க செக் பண்ணினா கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம சயின்ஸ்க்கு வந்து இலவசமாக தேர்வு நம்ம கொடுத்துருக்கோம். புதிய சமச்சீர் பாட புத்தகம் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். நிச்சயமா போலீஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பிளேலிஸ்ட், அதாவது சயின்ஸுக்கான பிளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய வீடியோக்கள் பாருங்க. எல்லா வீடியோக்குமே PDF வந்து இலவசமா அட்டாச் பண்ணிருப்பேன். நீங்க டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கலாம். ரைட்டா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. செல்லின் ஆற்றல் நாணயம் சேர்த்து செல்லின் ஆற்றல் மையம்ன்றது வேறப்பா. மையம் வந்துச்சுன்னா மைட்டோகாண்ட்ரியன் வரும். நான் இதுக்கு கூட ஒரு க்வெஸ்சன் கூட கொடுத்துருப்பேன். செல்லின் ஆற்றல் மையம் வந்தா மைட்டோகாண்ட்ரியன் வரும். இது செல்லின் ஆற்றல் நாணயம் போட்டிருக்காங்க. இது வந்து இந்த ATP அப்படின்னு இருக்கு இல்லையா. அதுதான் இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் யார் அப்படின்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் டார்வின். இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டு வந்து சார்லஸ் டார்வின். கீழ்கண்டவற்றில் எது காற்றின் மூலம் பரவும் நோய் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி எது வந்து காத்துல பரவும்னா காச நோய். காச நோய் என்பது காற்றில் பரவக்கூடிய ஒரு நோய். ஒற்றை முனை நியூரான்கள் காணப்படும் இடம் எதுன்றாங்க. இது வந்து கருவாக்க நரம்பு திசு. கருவாக்க நரம்பு திசுல அது காணப்படும். ஒவ்வொரு 100 மில்லி லிட்டர் ரத்தத்திலும் காணப்படும் இயல்பான ரத்த சர்க்கரை அளவு. நம்ம பிளட்ல வந்து ரத்த சர்க்கரை அளவு என்னன்றாங்க ஒரு சராசரியா. சோ இதுக்கு வந்து 80 முதல் 120 கிராம் 80 ல் இருந்து 120 கிராம் என்பது கொஞ்சம் சரி. யானையின் தந்தங்கள் டேஸ் பல்லின் மாறுபாடாகும்ன்றாங்க. அந்த யானைக்கு வந்து தந்தம் இருக்கு, அது எந்த பல்லோட மாறுபாடு அப்படின்றத இவங்க கேட்கிறாங்க. அது வந்து வெட்டுப்பற்கள், வெட்டுப்பற்களோட அது மாறுபாடு. மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை வந்து பாரன்ஹீட்ல வந்து கேட்டிருக்காங்க. செல்சியஸ் வேற, பாரன்ஹீட் வேற. சோ பாரன்ஹீட்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து தோராயமா நம்ம சொன்னா 98.6. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சரியா இருக்கும். சோ இந்த அளவுக்கு தான் பாரன்ஹீட் வந்து சராசரியா மனிதனோட உடல் வெப்பநிலை. இயற்கை வாயுவில் காணப்படும் முதன்மை பொருள் என்னன்றாங்க. இயற்கை வாயு அப்படின்னாலே கண்டிப்பா மீத்தேன் வந்து அதிகமா இருக்கும். சோ மீத்தேன் என்பது இதுக்கு வந்து சரி. பின்வரும் நோய்களில் பரம்பரை நோய் எது அப்படின்றாங்க. இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பாத்தீங்கன்னா பரம்பரை நோய் என்பது நிறக்குருடு. நிறக்குருடு என்பது பரம்பரை நோயே வரும். இந்த காச நோய் எல்லாம், பிள்ளைவாதம், மலேரியா எல்லாம் வந்து வராது. ரைட்டா? போலியோ நோய் ஏற்படுத்தும் கிருமி என்னன்றாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், அது வந்து ஒன் ஆஃப் த வைரஸ். சோ வைரஸ் என்பதே இதுக்கு வந்து சரி. சோ அடுத்தது, அதிக நாள் குடிநீர் இல்லாமல் வாழும் விலங்கு இது அப்படின்றாங்க. சோ ஒட்டகம், கங்காரு, எலி, யானை, கடையில் போட்டுருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒட்டகன்ற மாதிரி தெரியும், ஆனா ஒட்டகத்தை விட அதிக நாள் வந்து தண்ணி இல்லாம வாழக்கூடிய ஒரு விலங்கு என்னன்னா அந்த கங்காரு எலின்னு போட்டுருக்காங்க இல்லையா. சோ கங்காரு எலி என்பது இதுக்கு வந்து சரி. மோட்டார் வாகனத்தில் இருந்து வரும் நச்சு வாயு என்னன்றாங்க. சோ கார்பன் மோனாக்சைடு முழுவதும் எரிக்கப்படாத ஒரு இதுன்னு சொல்லுவோம். கார்பன் மோனாக்சைடு நச்சு வாயு தான் வருது. ரைட்டா? தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எதுன்றாங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி. வரையாடு என்பதே சரி. வரையாடு என்பது தமிழ்நாட்டின் மாநில விலங்கு. எலும்பு மண்டலத்தில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை எத்தனை பண்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 206. தலைமை சுரப்பி என்பது எனப்படுவது இதுன்றாங்க. இருக்கக்கூடிய நாளமுள்ள சுரப்பி, நாளமில்ல சுரப்பி எல்லாம் படிச்சிருப்பீங்க. சோ இருக்கக்கூடிய சுரப்பிகளே வந்து ஒரு தலைமை சுரப்பி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம்னா பிட்யூட்ரி சுரப்பி தான் அப்படி சொல்றோம். பிட்யூட்ரி சுரப்பி. செல்லை கண்டறிந்தவர் யார்ன்றாங்க. ராபர்ட் ஹுக் என்பது சரி. தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது இது அப்படின்றாங்க. சோ தற்கொலை பைகள் நம்ம எதை சொல்றோம், லைசோசோம்கள் தான் நம்ம சொல்றோம். ரத்தத்தின் pH அளவு தோராயமா சொல்லுங்க அப்படின்றாங்க. சோ ரத்தத்தோட pHனா 7.2 7.4 pH இருக்கும். சோ செகண்ட் ஆப்ஷன் வந்து சரியா இருக்கும். எத்தனை ஜோடி குரோமோசோம்கள், ஆட்டோசோம்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. உடல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கு. இந்த 23ல 22 குரோமோசோம்கள் வந்து உடல் சம்பந்தப்பட்டது. அந்த உடல் சம்பந்தப்பட்ட குரோமோசோம் தான் ஆட்டோசோம்கள் சொல்றோம். கடைசியா இருக்கக்கூடிய 23வது ஜோடி இருக்கும் இல்லையா. 23வது ஜோடி அதாவது ரெண்டு குரோமோசோம், குரோமோசோம் லாஸ்ட் ரெண்டு குரோமோசோம் இருக்கு பாத்தீங்களா. சோ அது வந்து பால் சம்பந்தப்பட்ட, அந்த பாலினம் சொல்றோம் இல்லையா, அந்த பால் சம்பந்தப்பட்ட அது குரோமோசோமா இருக்கும். ரைட்டா? வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் பண்றாங்க. சோ 20வது கேள்விக்கு வந்து பாருங்க. வர்க்கிஸ் குரியன் என்பதே வெண்மை புரட்சியின் தந்தை. இந்த பால் உற்பத்தி இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. அது
வர்க்கி ஸ்கூலிலிருந்தே சரி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம காவலத்திற்கு பயனுள்ளவர்கள் முழுமையான மாதிரி வினாத்தை வந்து மொத்தம் மூணு கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக மூணு மாதிரி வினாத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருப்போம். TNUSRB பிசி 2022 சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவச மாதிரி தேர்வு, முழுமையான மாதிரி தேர்வு, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்லாம் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே PDF வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். காகிதம் தயாரிக்க பயன்படும் மரம் எது அப்படின்றாங்க. 21 வந்து பாருங்க, இந்த யூகலிப்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுதான் ரத்தம் தூய்மை அறிய நாம் உண்ண வேண்டிய காய் என்ன அப்படின்றாங்க. 22 பாருங்க, சுரைக்காய். சுரைக்காய் என்பது சரி. வைட்டமின் B2 உள்ள உணவுப் பொருள் எதுன்றாங்க. இவங்க கொடுத்துருக்கப்படி B2 இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்னா இந்த பட்டாணி இருக்கு பார்த்தீங்களா, பட்டாணி என்பது சரி. புரத குறைபாட்டால் வரக்கூடிய நோய் இது அப்படின்றாங்க. 24 பாருங்க, இந்த மராஸ்மஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து புரத குறைபாட்டால் வரக்கூடிய நோய். தாவர செல்லில் மட்டும் காணப்படுவது என்ன அப்படின்றாங்க. ஸோ தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த பசுங்கனிகள்லாம் வந்து தாவர செல்லில் தான் இருக்கும், விலங்கு செல்ல இருக்காது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா 25 பாருங்க, செல் சுவர். செல் சுவர் கூட பார்த்தீங்கன்னா தாவர செல்லில் இருக்கும், விலங்கு செல்லில் இருக்காது, ரைட்டா. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ். செல் சுவர் என்பது கொஞ்சம் சரி. பின்வரும் எது யூகேரியாட்டிக் செல் அப்படின்றாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா அமீபா. அமீபா என்பது இது கொஞ்சம் சரி. ஒரு செல் தாவரம் என்ன அப்படின்றாங்க. ஒரு செல் தாவரம் இவங்க கொடுத்துருக்கப்படி பார்த்தீங்கன்னா 27 இந்த கிளாமடா மோனஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து ஒரு செல் தாவரம். முள்தோழி வகை விலங்கு எது அப்படின்றாங்க. ஸோ 28 பார்த்தீங்கன்னா நட்சத்திர மீன். நட்சத்திர மீன். ஒளிச்சரிவு அளக்கும் அளவு எது அப்படின்றாங்க. டெசிபல். டெசிபல் என்பதே சரி. ஒட்டுண்ணி தாவரம் டேஸ் அப்படின்றாங்க. 30 வந்து பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்குட்டான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த ஒட்டுண்ணி தாவரம். சைலம் செல்களில் உயிருள்ள திசு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. 31 பார்த்தீங்கன்னா இந்த சைலம் பாரன் கைமா இருக்கு இல்லையா, அதுதான் சைலம் பாரன் கைமா. மூளைத்தண்டின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது எது அப்படின்றாங்க. 32 பாருங்க, நடு மற்றும் பின்மூளை. மூளைத்தண்டின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது நடு மற்றும் பின்மூளை. 4 அறைகளின் கூடிய வயிறு உடைய விலங்கு எது அப்படின்றாங்க. 33 வந்து பாருங்க, மான் என்பது சரி. ஈஸ்டின் காற்றில்லா சுவாசத்தினால் உண்டாவது எது அப்படின்றாங்க. 34 வந்து பாருங்க, எத்தனால். எத்தனால் என்பது இது கொஞ்சம் சரி. தாவரங்களில் சைலத்தோட பணி என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 35 வந்து பாருங்க, நீரை கடத்துதல். நீரை கடத்துதல். தற்சார்பு ஊட்ட முறைக்கு தேவைப்படுவது என்னன்றாங்க. சூரிய ஒளி, பச்சையம், கார்பன் டை ஆக்சைடு, நீர். இது எல்லாமே தேவைதான். சோ இவை அனைத்தும் என்பதே இதுக்கு வந்து சரி. இவை அனைத்தும் என்பதே இதுக்கு வந்து சரி. படிம எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்றாங்க. அது வந்து கரி. கரி என்பது இதுக்கு வந்து சரி. மேகங்களை தூண்டி செயற்கையாக மழை பெய்ய உதவும் வேதிப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 38 பாருங்க, செயற்கை மழைன்னு சொல்ல முடியல, அது வந்து சில்வர் அயோடைடு. சில்வர் அயோடைடு. நீரினால் உண்டாகும் நோய் எது அப்படின்றாங்க. சோ நீரினால் உண்டாகக்கூடிய நோய் அப்படின்னு நீங்க பாத்தீங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி டைபாய்டு. டைபாய்டு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு கேக்குறாங்க. 40 வந்து பாருங்க, 1986 காற்று பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு கேக்குறாங்க. 1981 வன பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 42 பாருங்க, 1980 வன பாதுகாப்பு சட்டம். 1980 மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது எதுன்றாங்க. 43 பாருங்க, இந்த பென்சிலின்னு சொல்றோம் இல்லையா, இது வந்து மருந்துகளின் ராணி. ஐந்துலக வகைப்பாட்டை அறிமுக முறையை வந்து அறிமுகம் செய்தவர் யார்ன்றாங்க. RH விட்டேகர். RH விட்டேகர். பசுமையில் வாயு என்பது என்னன்றாங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுன்றது ஒன் ஆஃப் த பசுமையில் வாயு. இது மட்டுமே விவசாயம்னா இது மட்டும் கிடையாது. ஸோ நமக்கு அந்த ஓசோல வாட்ட உள்ளது இல்லை, வெப்பம் அதிகரிக்க காரணமாக இருக்கக்கூடிய நிறைய வாயுக்கள், அதாவது பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோ ஃப்ளோரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரிட்ஜு ஏசிலாம் வருதுன்னு சொல்றாங்களே இந்த குளோரோ ஃபுளோரோ கார்பன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பசுமை இல்ல வாயுன்னு சொல்லுவோம். எதாவது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோ ஃபுளோரோ கார்பன் எல்லாமே வந்து பசுமை இல்ல வாயு. முக்கியமா சொல்றது என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு, ரைட்டா. வைட்டமின் சி குறைவால் ஏற்படும் நோய் எதுன்றாங்க. வைட்டமின் சி குறைவால் ஏற்படக்கூடிய நோய் என்னன்னா ஸ்கர்வி. ஸ்கர்வி என்பதே சரி. கல்லீரல் அலர்ஜி ஏற்பட முக்கியமான காரணம் என்னன்றாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு, ஆனா முக்கியமான காரணம்னா மது அருந்துதல். மது அருந்துதல் அதுதான் வந்து முக்கியமான ஒரு காரணம். இரத்த தட்டுக்கள் வாழ்நாள் காலம் எவ்வளவு அப்படின்றாங்க. 48 பாருங்க, 1 வாரம்.
ஒரு வாரம் வாரங்கள் அதாவது ஒரு வாரம் போன வாரங்கள் போடுறது ஒரு வாரம் என்பதே இதுக்கு வந்து சரி. வெள்ளி புரட்சி என்பது என்னன்றாங்க. ஸோ வெள்ளி புரட்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த முட்டை கோழிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து நம்ம வெள்ளி புரட்சின்றோம். வெண்மை புரட்சின்றது பால், வெள்ளி புரட்சின்றது முட்டை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து பால் குரோமசோம்கள் எத்தனை ஜோடி நம்ம உள்ளதுன்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னதான் 22 ஜோடி வந்து ஆட்டோசோம்கள், 23 ஜோடி இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் குரோமோசோம் சொல்றோம். ஒரு ஜோடி தான் இருக்கும் ரைட்டா, ஒரு ஜோடி அதாவது இந்த ஜோடின்னு போட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஜோடி இருக்கும். குரோமோசோமோட எண்ணிக்கைன்னு சொன்னா ரெண்டு, அதாவது ஒரு ஜோடினா ரெண்டு ரைட்டா, எண்ணிக்கைன்னு கேட்டா ரெண்டு, ஜோடின்னு கேட்டா ஒரு ஜோடி இருக்கும் அப்படின்னு தான் சரி. ஸோ இந்த கேள்விக்கு ஒரு ஜோடி என்பதே ஒன்று என்பதே இதுக்கு வந்து சரி. கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி, இந்த கேள்விக்கு விடை தெரியுதான் பாருங்க. வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. கேள்விக்கு பதில் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்தா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா TNUSRB PC 2021 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் சயின்ஸுக்கு பிளேலிஸ்ட் இருக்கு, அதையும் செக் பண்ணி பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பிளேலிஸ்ட் இருக்கு, தமிழுக்கு இருக்கு, ஸோ அது மட்டும் இல்லாம ஹிஸ்டரிக்கு இருக்கு, ஜாகிரபி இருக்கு, நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு ரைட்டா. ஸோ வினிக்ஸ் கிளாஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அதுல நம்ம போலீஸ் எக்ஸாமுக்கு என்னென்ன பிளேலிஸ்ட்ல யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதுல இருக்கக்கூடிய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.